வணக்கம். மூலிகை மகத்துவம் அதன் பயன்கள் என்ற பகுதியில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பற்றியும் நோயை நீக்குகின்ற அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றியும் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மூலிகை சங்குப்பூ. சங்குப்பூ இரண்டு நிறங்களில் பூக்கக்கூடியது, ஒன்று நீல நிறம், இன்னொன்று வெள்ளை நிறம். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேலி ஓரங்களில் கொடி போல படர்ந்து வளரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். வீட்டிற்கு முன்பு அழகுக்காக வளர்ப்பதும் உண்டு. நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இந்த வெள்ளை நிறக்கம் நமக்கு அதிக மருத்துவ பயன் தரக்கூடிய ஒரு மூலிகையாகும். அந்த வகையில் இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, சங்குப்பூவினுடைய இலை, பட்டை, வேர் மற்றும் விதை பகுதிகள் நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்களாக இருக்கின்றது. இந்த சங்குப்பூ மூலிகையினுடைய குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது நீர் பெருக்கி, சிறுநீர் பெருக்கியாகவும் மலமிளக்கியாகவும் வாந்தியை பெருக்கக்கூடியதாகவும், அதாவது குமட்டலை உண்டு பண்ணக்கூடியதாகவும், உமிழ்நீர் சுரக்க வைப்பதற்கு பயன்படக்கூடியதாகவும், வியர்வை பெருக்கியாகவும் வேதியை உண்டு பண்ணக்கூடிய தன்மை வாய்ந்ததுமான ஒரு குணமுடைய மூலிகையாகும். இதனுடைய மருத்துவ குணங்கள் பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, முதல்ல இதனுடைய இலை, இதனுடைய இந்த சங்குப்பூவினுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்களில் முக்கியமாக இந்த இலை நமக்கு என்ன பயன் தருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சங்குப்பூவினுடைய இலை சார் எடுத்து ஒரு தேக்கரண்டி அளவிற்கு தேனுடன் கலந்து உள்ளிற்கு சாப்பிடும் பொழுது நெறிக்கட்டி என்று சொல்லுவார்கள். நமக்கு வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு எந்த ஒரு நோய் வந்ததுனாலும் நெறிக்கட்டி வந்துடும். அந்த நெறிக்கட்டி வந்தவர்களுக்கு இந்த இலை சாற்றினை ஒரு தேக்கரண்டி தேனுடன் கலந்து காலை மாலை என்று இரண்டு வேளை ஒரு மூன்று தினங்களுக்கு சாப்பிட்டுட்டு வந்தோன்னு சொன்னால் அந்த நெறிக்கட்டி தானாகவே குறைந்துவிடும். மேலுக்கு பற்றாக பூசும் பொழுது அதே இலையினை நன்றாக மைய அரைத்து மஞ்சளுடன் சேர்த்து மேல் பூச்சாக பூசும் பொழுது அந்த நெறிக்கட்டி அமுங்கிவிடும். சில பேருக்கு நாள்பட்ட கட்டி, உடையாத பழுக்காத நிலையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் கூட பழுத்து உடைந்து அதில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள்லாம் வெளியேறி, அதாவது சீழ் ரத்தம்லாம் வெளியேறி அந்த புண்ணு ஆறாத புண்களும் ஆறிவிடும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில், அதாவது நம்மளுடைய குடலில் ஏற்படக்கூடிய புழுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது, நச்சுத்தன்மைகளை போக்கக்கூடியது, மலமிளக்கியாக பயன்படுவதால் இது நமக்கு நல்ல ஒரு செரிமான கோளாறை போக்கக்கூடியது. மலமிளக்கி இன்றைக்கி நிறைய பேருக்கு மலச்சிக்கல், காரணம் மாவு சத்துள்ள உணவுகளை அதிகமாக உட்கொள்வதன் காரணமாக மலச்சிக்கல் ஏற்படுகிறது. நார் சத்துள்ள உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. பேக்கரி ஐட்டம், பிஸ்கட் சாப்பிட்றது, அளவுக்கு அதிகமான அந்த பன்னு வகைகள்லாம் சாப்பிட்றது, இதனெல்லாம் அந்த பரோட்டா இதுபோல் அந்த கடையில் மாவு சத்துள்ள அதிகப்படியான உணவுகளை உட்கொள்வதன் காரணமாக அவர்களுக்கு அந்த மலச்சிக்கல் ஏற்பட்டு விடுகிறது. தண்ணி சரியாக குடிக்கிறதில்ல. பொதுவாக இன்றைக்கி குழந்தைங்களை பார்த்தீங்கனாலே தண்ணீரே குடிக்க மாட்டாங்க. ஏதோ ஸ்கூலுக்கு இந்த அம்மாலாம் ஸ்கூலுக்கு போட்டு தான் கொடுத்தனுப்புறாங்க குழந்தைங்களுக்கு பாட்டிலில், ஆனால் அந்த குழந்தைங்க குடிக்காது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே திரும்ப கொண்டு வந்துடும். அப்போ அந்த தண்ணி குடிக்காத இருக்கிறதால அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் வந்துடுது. அந்த மாதிரி மலச்சிக்கல் வரக்கூடிய காலங்களில் இந்த இலை வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அளவு மிக குறைந்த அளவு கொடுக்கணும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது ஒரு இரண்டு மூன்று இலைகளை எடுத்து அரைத்து அந்த சாற்றில் ஒரு அரை தேக்கரண்டி சார் எடுத்துக்கொண்டு அதில் தேன் சேர்த்து அவர்களுக்கு கொடுக்கும்பொழுது அவர்களுக்கு அந்த வயிற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மலச்சிக்கல், மலபந்தம் என்று சொல்லுவார்கள், அது நீங்க பெறும். அது மட்டும் இல்லாத பெண்களுக்கு பார்க்கும்பொழுது நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி வெள்ளைப்பாடு, பெரும்பாடு, மேக வெட்டை இது போன்ற நோயால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குழந்தை, அதாவது பருவமே பூப்பெய்திய பெண்களுக்கு கூட, இளம் வயதினருக்கு கூட அந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்குது. அந்த மாதிரி குறைபாடு உள்ளவர்களுக்கும் இந்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது சங்குப்பூவினுடைய மூலிகை இலை நல்ல பயன் தரக்கூடியதாக இருக்கும். இதனுடைய வேர் பகுதி, அதாவது இந்த வேரை வந்து நன்றாக நிழலில் உலர்த்தி ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு நிழலில் உலர்த்தி ஒரு நான்கு மணி நேரம் வெயில் புடம் போட்டு வெயிலில் காய வச்சு அதை எடுத்து நன்றாக அரைத்து சூரணம் செய்து வைத்து கொண்டு அவர்கள் தேனில் குழைத்து ஒரு அரை தேக்கரண்டி அளவு அந்த எடுத்துக்கலாம். சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது கால் தேக்கரண்டி அளவிற்கு அந்த சூரணத்தை எடுத்து தேனில் குழைத்து காலை மாலை என்று இரண்டு வேளையும் கொடுக்கும்பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மலபந்தம்,
வயிறு உப்புசம், மயக்கம், கிறக்கம், பித்தத்தினால் ஏற்பட்ட நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். அதே போல் இதனுடைய வேர் பகுதியை வந்து நல்லா, அதாவது பச்சையாக இருக்கும் பொழுதே நன்றாக கல்லில் இட்டு நசுக்கி, அதாவது புடைக்கலாம். அதாவது நம்ம வீட்டில் கல்வம் இருந்ததுன்னா அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். மிக்சியில் லேசாக விட்டு ஒரு சுற்று சுற்றணுன்னா நல்ல மைய அரைஞ்சிரும். அந்த மாதிரி அந்த வேர் பகுதியினை நீரில் இட்டு காய்ச்ச வேண்டும். அதாவது ஒரு 4-5 துண்டுகள் வேர் பகுதியை எடுத்துக்கிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணீர் வைத்து அது 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு சுண்ட காய்ச்சணும். நன்றாக கொதிக்க வைத்து காய்ச்சி வடிகட்டிய அந்த நீரினுடன் சிறிதளவு மிளகுத்தூள், சிறிதளவு ஜீரகம், சிறிதளவு இந்துப்பு, இவை மூன்றும் சேர்த்தே கூட காய்ச்சலாம். காய்ச்சும் போது கூட போட்டு காய்ச்சிக்கலாம், இல்லை காய்ச்சிய பிறகு வடிகட்டின பிறகு கூட இதை போட்டு நம்ம வடிகட்டி அந்த வடிகட்டின நீரில் கூட நம்ம போட்டு குடிக்கலாம். அந்த மாதிரி கஷாயம் வைத்து குடிக்கும் பொழுது சுரம், தலைவலி, இருமல், காய்ச்சல், மூக்கில் நீர் வடிதல் போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். சின்ன சின்ன காய்ச்சல்கள், இப்போ குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது மூக்கில் வந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அப்போ அந்த மாதிரி நேரங்கள்லையும் ஒரு சிறிய அளவு வரக்கூடிய ஃபீவர், அதாவது இப்போ தான் காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த சிறு சிறு காய்ச்சல்களுக்கு ஜுரங்களுக்கும் இந்த மூலிகை கஷாயம் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் இந்த பெண்களுக்கு அதிகப்படியான வெள்ளைப்பூக்கு காலங்களில் இதனுடைய வேரை பாலில், அதாவது பசும் பாலில் இட்டு அவித்து நன்றாக காய்ச்சி அவித்து அந்த பாலை வடிகட்டி இரவு வேளைகளில் அந்த பெண்கள் சாப்பிடுவதன் மூலமாக அதிகப்படியான வெள்ளைப்போக்கு கட்டுப்படும். அதே போல் மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தும் அவர்களுக்கு சரியாயிடும், வயிற்று வலி குணமாயிடும், வாதத்தினால் ஏற்பட்ட சகல விதமான வலியும் வாத நோய்கள் அனைத்தும் குணமாவதற்கு இதனுடைய வேர் நல்ல ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த சங்குப்பூவினுடைய விதையினுடைய மருத்துவ பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, மூர்ச்சை, அதாவது தன் சுய நினைவை எழுந்து போகுதல், மயக்க நிலையில் அடைஞ்சிருவாங்க, அதான் மூர்ச்சை. அதே போல் இழுப்பு நோய், சில பேருக்கு குழந்தைங்களுக்கு திடீர்னு என்னாச்சுன்னே தெரியாது, வலிப்பு, இழுப்பு நோய், அதுபோல் அந்த வலிப்பு இழுப்பு நோய் உள்ளவர்களுக்கு, வாத சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்களுக்கும் இந்த விதையை நன்றாக அரைத்து சூரணம் செய்து வைத்து கொண்டு ஒரு அரிசி எடை, இது ஏன்னா விதையை வந்து நம்ம அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது, விதையை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அரிசி எடை அளவு எடுத்துக்கொண்டு, அதாவது ஒரு 1/2 கிராம், 500 மில்லிகிராம் அல்லது 250 மில்லிகிராம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது, கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருந்ததுனாக்கா ஒரு 8, 9, 10 வயசு குழந்தைகளுக்கு ஒரு 500 மில்லிகிராம் எடுத்துக்கலாம், 1/2 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டு அதை தேனில் குழைத்து அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த மூர்ச்சை போன்ற நோய்கள், வலிப்பு போன்ற நோய்கள், இழுப்பு போன்ற நோய்கள்லாம் குணமாயிடும். அதே போல் அந்த பெரியவர்களுக்கு பார்த்திங்கனாக்கா அந்த வாத வலியினால் ஏற்படக்கூடிய வீக்கம், வாதத்தினால் ஏற்படக்கூடிய வீக்கம், மூட்டுகளில் ஏற்படக்கூடிய கீழ் பிடிப்பு போன்ற நோய்கள், குடலில் ஏற்படக்கூடிய வாயு சம்பந்தப்பட்ட கோளாறு உள்ளவர்களுக்கும் இந்த விதையை சூரணம் செய்து வைத்து கொண்டு அந்த சூரணத்தினை 2-3 அரிசி எடை அளவிற்கு எடுத்துக்கொண்டு ஒரு சிட்டிகை அளவு எடுத்துக்கொண்டு பெரியவர்கள் உட்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வாத சம்பந்தப்பட்ட நோய்கள், வலிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். இதனுடைய கால அளவுன்னு பார்த்திங்கனாக்கா சிறு குழந்தைகளுக்கு ஒரு 3 முதல் 4-5 தினங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவர்களுக்கு கொடுக்கும்பொழுது ஒரு 10 அல்லது 15 தினங்களுக்கு கொடுக்கலாம். அதை வந்து ஆகாரத்திற்கு நம்ம முன்பாகவே சாப்பிடுவது மிகவும் நல்லது, குழந்தைகளுக்கு மட்டும் ஆகாரத்துக்கு பின்பு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்பொழுது அவர்களுக்கு இந்த வலிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். அதே போல் வயிற்றில் கிருமிகள், குடல் புழுக்கள் உருவாகி இருந்ததுனாலும் அதுவும் சுத்தமாய் வெளியேறிடும், இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. மயக்க நிலையில் இருப்பவர்களுக்கு இதை கொடுப்பதன் மூலமாக அடிக்கடி இந்த மூர்ச்சை நிலைக்கு ஆகிடுவாங்க, மயக்கம் வந்துடும், அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கும் பித்த ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கும் இந்த சூரணத்தை கொடுக்கும்பொழுது அவர்களுக்கு அந்த பித்த சம்பந்தப்பட்ட நோய் அனைத்துமே குணமாயிடும். உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியது, தாது அழுகலை தடுத்து நிறுத்தக்கூடியது, உடலுக்கு வலுவூட்டக்கூடியதும், நல்ல நறுமணத்தை வழங்கக்கூடியதும், வேர்வை துர்நாற்றம், நிறைய பேருக்கு இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா வேர்வை கிட்டவே போக முடியாது, அதிகப்படியான வேர்வை உடம்பில் சுரந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கால் பகுதி, உள்ளங்காலில், உள்ளங்கையில், காலினுடைய பாத பகுதியிலெல்லாம் பார்த்திங்கனாக்கா அவர்களுக்கு அந்த நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க அந்த சாக்ஸு ஷூ போட முடியாது, அவங்களால செருப்பு போட்டிருந்தாங்கனாலும் நீர் வந்து அதிகமாக சுரந்துடும். அது போன்ற நேரங்களில் இந்த அது போன்ற நோய் குறைபாடு உள்ளவர்களுக்கு
இந்த சங்குப்பூவினுடைய வேர் பகுதி கஷாயம் வைத்து சாப்பிடுவதன் மூலமாக அவர்களுக்கு அந்த வேர்வை துர்நாற்றம், அதிக வேர்வை பெருக்குதலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்குது. இந்த சங்குப்பூவினுடைய மூலிகை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அதே போல் நாளை வேறு ஒரு மூலிகையுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.